ஹை ஃப்ரெண்ட்ஸ், சாரா மேப். இது ஒரு கிரீன் சோஷியல் மீடியா. இது ஃபேஸ்புக் மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இதில் பிக்சர்ஸ், வீடியோஸ் அண்ட் வாய்ஸ் சாட் ரூம்லாம் இருக்குது. இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வெரிஃபை வாங்குற ஒவ்வொரு யூசர்ஸ் பேர்லையும் ஒரு மரக்கன்று நடப்படும். இதை சைன் அப் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் இமெயில் வரும். அதை வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்து தான் லாகின் பண்ணணும். இமெயில் அட்ரஸ் போடக்கூடாது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கவர் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் பிக்சர்லாம் வச்சு ரெகுலராக ஆக்டிவேட்டாக இருந்தால் மட்டும்தான் அது வெரிஃபைட் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கொள்ளப்படும். சாய்ராம் ஆப் வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சாய்ராம் ஆப் iOS-லையும் இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு மணி நேரத்துக்கு 10 பேர் தான் வர்றாங்க. அப்போ நம்ம வேலை பார்க்கறதுக்கு கரெக்டான கடை தான். டிப்பன் காலி ஆயிடுச்சுன்னா பாத்திரத்தை கழுவு போட வேண்டியதானே. அங்கே போய் ஆப்போசிட்ல இருந்து டீயே போடு. அண்ணே வணக்கண்ணே. ஆ, இந்த வேலைன்னு டீ மாஸ்டர் வேலை இருக்குனாப்ல. சரி சரி சரி. 8 to 6 வேலை இருக்கும். எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? ஒரு 1000 ரூபாண்ணே. 1000 ரூபா? சரி பார்ப்போம், நாளைக்கு வந்துருங்க. தேங்க்யூண்ணா. ஓகே ஓகே, வரேண்ணே. ஆ, அண்ணா. The next day. ஓ சாமிக்கா, வாழ்த்துக்கள் தம்பி. அண்ணா ஆப்போசிட்ல ஒரு 20 டீ. 20 டீயா? அண்ணா லெஃப்ட் சைடில் ஒரு 30 டீ போடுங்க. 30ஆ? இங்க ரைட் சைடில் ஒரு 40 டீ. 40ஆ? சீக்கிரம் போடு தம்பி. என்ன தம்பி கோமா பேசுற? போய் கேன் எடுத்து வாங்க. தம்பி டீ ரெடியா? சார் இந்த போகிறேன் சார், ஒரு செகண்ட் உட்கார விட மாட்டான். இவ்வளோ இருக்கேன் தெரியாமல் இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்துட்டோம். தம்பி மேலே ஆஃபீஸ் ஒரு கட்ட பஞ்சாயத்து, ஒரு 40 டீ கொடு. போகிறேன் சார். 6 hours later. தம்பி முத நாள் சம்பளம் இன்னையிலேருந்து நீங்கள் ஓகோன்னு இருக்கணும். இந்தாங்க. என்ன 500 ரூபா தான் தரீங்க? இருப்பா, ஏதாவது ஒட்டிக்கிட்டி இருந்துச்சுன்னா கூட 500 போயிரும்ல. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. நாளைக்கு சேம் டைமில் வந்துடுண்ணே. அண்ணே நாளைக்கு வர்ற டைம் மட்டும் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறேண்ணே. எதுக்குயா, வேறு எதுவும் வேலை இருக்கா? இல்லை டயர்டாக இருக்கு கொஞ்சம். ஒரு நாளைக்கேவா? சரி ஓகே, போயிட்டு வா. ஐயா அம்மா, வேலைக்கு போயிட்டு வந்திருக்க போல, சம்பளம் கொடுத்துருப்பாங்க. சரி ட்ரீட் அப்போ போடாடே. நாளை இனிமேல் அந்த கடைக்கு வேலைக்கு போக மாட்டேன்டா. ஏன், என்னாச்சு? டேய், காலையில் 8 மணிக்கு டீ பாத்திரத்தில் கையை வச்சு சுற்ற ஆரம்பிச்சேன்டா. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சுத்த விட்டாங்கடா. 2G வீடியோ பார்த்தா கூட இவ்வளோ சுற்றி சுற்றிருக்காரா? டேய், பொதுவாகவே இந்த கடையில் கூட்டம் அதிகமாக தான்டா இருக்கும். இல்லையே, நேற்று போனப்போ அந்த கடையில் கூட்டமே இல்லையே. அதை பார்த்து நான் வேலைக்கு சேர்ந்தேன். நேற்று எந்த டைமில் போனேன்? மத்தியானம் 1 to 2. டேய், லஞ்ச் டைமில் எப்படா கூட்டம் இருக்கும்? பொதுவாகவே அந்த கடையில் 1000 பேர் டெய்லி டீ குடிக்க வருவாங்கடா. 1000 பேரா? அதுவே கம்மி தான். கம்மியா? எப்போ அடே ஆள விடடே. தம்பி முடி வெட்டியாச்சு. யோ, என்னையா இது? நல்ல பொம்மேரி, நான் இப்போ டெக்ஸ் மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். தம்பி நீங்கள் தானே சொன்னீங்க வெட்டின மாதிரி இருக்கணும், வெட்டாத மாதிரி இருக்கணும்னு. அதுக்கு இப்படியாயா? நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட டேட்டிங் போகணுமையா? நல்லா மயிர் மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். சத்தமாக பேசாத, சுத்தமாக பிடிக்காது, மொத்தமாக தூக்கிடுவேன். ஒரே வெக்கையாக இருக்குல்ல. இப்போ எனக்கு என்ன வழி? அதோ அந்த இருக்கு வழி. சொட்ட மண்டா வாங்க சார், கட்டிங்க சேவிங்க. ஒரு நிமிஷம் சார். ஆஹா, முடி கம்மியாக இருக்கு. நம்ம வேலைக்கு சேர்றதுக்கு ஏற்ற இடம் இதுதான். சார், நம்ம ஹரி இருக்கார்ல, அவர் தான் இங்கே முடி வெட்டுறக்கு ஆள் தேவைன்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லிவிட்டு வந்தீங்க? தளபதி விஜய் இருக்கார்ல, அவருக்கு வெட்டினீங்களா? அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு கடையில் வேலை பார்த்தேன் சார். எப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டு சார்? நான் நாத்தியம் தினம் போய் ஆள் கூட்டலாம் பார்த்தேன். நீங்கள் நாளை இருந்து வந்துடுங்க. சம்பளம் சார்? 800 ரூபா தரேன். சரிங்க சார். ஓகேவா? நாளைக்கு வரேன் சார். ஆ, வந்துரு. வரேன் சார். The next day.
தம்பி, இந்த பணி உன்னை எங்கேயோ கொண்டு போகுது. சார் கட்டிங்கா சேவிங்க சார்? சார் கட்டிங்கா. சரி, ஆளு பேர் கவிதா. இந்த சார் வலிச்சுட்டு அவ பேர்ல முதல் லெட்டர் வரும், கே, அத போட்டுட்டு. ஓகே. அப்புறம் சார் இந்த கண்ணு மேல புறம் இருக்குல்ல, அங்க ஒரு புறம் போட்டு விட்டுருங்க. ஓகே. வெறும் புறானா நிக்கோலஸ் புறானா சார்? ஐயா இதோட புறம் போடுறா. சரி சார், சாரி சார், சாரி சார். சார் எவ்வளவு? 200 சார். ஓகே. ஸ்டார்ட் பண்ணுங்க. 20 minutes later. என்ன தம்பி லெஸ்ட் எடுக்கிறீங்க, ஒரு கட்டிங் சேவிங்களா? தம்பி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போதுவா சார்? கட்டிங் சேவிங்கா சார்? சார் ஆல்ரெடி கட்டிங் போட்டேன், சேவிங் மட்டும் போடுங்க சார். அந்த கட்டிங் இல்லை சார், ஹேர் கட்டிங். ஓ, அது ரெண்டுமே போடுங்க. ஆ ஓகே சார். சார் அங்கே வேணாம் சார், தூக்க வருது, மேலே மட்டும் வெட்டுங்க. தூக்க வர்றது நல்லதானே சார்? ஆ ஓகே சார். 20 minutes later. கம்மிங், ஒரு சேவிங் பண்ணே. தம்பி இங்க ஒரு கட்டிங்க. தம்பிய விக்கெட் ட்ரிம் பண்ணே. 6 hours later. இந்த தம்பி சம்பளம். என்னடா கை கத்திரிக்கோளமா இருக்கு? காலையில இருந்து கஸ்டமருக்கு வெட்டிக்கிட்டே இருந்தா கை கத்திரிக்கோளமா இல்லாம எப்படி இருக்கும்? ஆமா, நம்ம கடையில பொதுவாவே கூட்டம் வருமா இல்ல நான் வந்த ராசியா? டேய், நம்ம கடைக்கு எப்பவுமே கூட்டம் வரும்டா. அப்ப நான் நேத்து வந்தப்ப வெறும் 50 கிராம் முடி தான் கிடைச்சு. செவ்வாய்க்கிழமை எவனாவது முடி விட்டு வருவானா? திருப்பதிக்கு நம்ம கிடைக்கும் தாண்டா போட்டியே. புரியல, அவ்வளோ மூடி கொட்டுண்டா. நாளைக்கு வரையா? இனிமே வரவே மாட்டேன். நான் நாத்தி போய் ஆள் கொடுக்குறேன். சரி, நான் நாத்தி அப்படியே ஆள் கூட்டுலாம் பார்த்தேன். சரி, நானே இருந்து வந்து அந்த டைலாக் எடுத்ததுனால தான் நான் எடுத்தேன். போலாமா? முதல்ல ஒரே ஷாட் நல்ல 200 வாங்குறேன் ஒரு கட்டிங்க. ஐயோ, என்ன மயிர் மாதிரி வெட்டி வச்சிருக்க தம்பியே. சத்தமா பேசாத, மயிர் மாதிரி வெட்டி வச்சிருக்க தம்பியே. சத்தமா பேசாத, மொத்தமா பிடிக்காது. கத்திரிக்கோள் எப்படி இருக்கும் நீதான் கேக்குது. என்னடா கை கத்திரிக்கோள்மா இருக்கு? காலையில இருந்து கஸ்டமர் கத்திரிக்கோள் வெட்டிக்கிட்டே இருந்தா கை கத்திரிக்கோள் மாதிரி எப்படி இருக்கும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம தேர்ஸ்டி க்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு என் கூட சேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி மெசேஜ் அனுப்புங்க, சேட் பண்ணலாம்.